தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் மசோதாவிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு எழுந்திருப்பதால் தொழிற்சங்கங்களுடன் நாளை மறுநாள் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்கள் பணியாற்றலாம் என தொழிற்சாலை சட்டத்தில் திருத்தம் செய்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கூட்டணி கட்சிகளே பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன. மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதிய மசோதா குறித்து முக்கிய தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் மாலை 3 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோரும், தலைமைச் செயலாளர், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் ஆணையர் உள்ளிட்டோரும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மணி நேர வேலை சட்ட மசோதாவை திரும்பப்பெற வலியுறுத்தி மதுரையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்துவது தொடர்பான சட்ட மசோதா பேரவையில் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. அத்துடன் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பல்வேறு அமைப்புகளும் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 12 மணி நேர வேலை மசோதாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். மேலும் தொழிலாளர் விரோத போக்குடைய இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வலியுறுத்தினர். குறிப்பாக தொழிலாளர் விரோத சட்டத்தில் மட்டும் ஒன்றிய அரசாங்கத்துடன் உடன்படுவது ஏற்புகிறவர்கள் அல்ல. குறிப்பாக இந்தியாவில் பாஜக ஆளும் மாநிலங்களை தவிர ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய முதல் மாநிலம் தமிழகம்தான். திராவிட மாடல் அரசாங்கம் உடனடியாக இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை வாபஸ் வாங்கும் என்று இந்திய ஜனநாயக சங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிவு நடத்துகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 26 தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்த பின்னர் முதன்முறையாக வரும் புதன்கிழமை டெல்லி செல்லவுள்ளார். அங்கு பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து பேசவுள்ளார். நேரம் கிடைத்தால் பிரதமர் நரேந்திர மோடியையும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருக்கிறது என நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அமித்ஷா கூறியுள்ளதால் சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இடையிலான வார்த்தை மோதல் குறித்தும் அமித்ஷாவுடன் விவாதிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர டெல்லியில் அதிமுக அலுவலகம் விரைவில் திறக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான பணிகளையும் எடப்பாடி பழனிசாமி பார்வையிடவுள்ளார். சென்னையில் வீட்டில் மீட்கப்பட்ட 55 கற்சிலைகள் பல நூறு கோடி ரூபாய் இருக்கும் என்று தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீட்டில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி முத்துராஜ் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் உள்ள நிலையில் அவரது வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவில் 55 சிலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அந்த சிலைகளை தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு ஆய்வு செய்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆள் வாங்கி அது நம்ம கிளைம் பண்ணி நம்ம மியூச்சுவல் பிரீட்டிங் மூலமாக வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக டிஜிபி மீட்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் கோயில்களில் இருந்து திருடப்பட்டவை என்று கூறினார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தொன்மை வாய்ந்த 307 சிலைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பல சிலைகள் உரிய கோயில்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சிலைகள் குறித்த தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்தார். ஆயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலைகள் எல்லாமே கோவில்களிலிருந்து திருடப்பட்ட சிலைகள் அப்படிங்கிறது நமக்கு ஆய்வின் மூலமாக நிபுணர்கள் மூலமாக தெரிய வருது. அதை நமது அதிகாரிகள் ஆரியபுரத்தில் கைப்பற்றியிருக்கிறாங்க. இது தென்னிந்தியாவை சேர்ந்ததாகவும் இருக்கலாம், நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்ததாகவும் இருக்கலாம், ஒரு சிலது வட இந்தியாவை சேர்ந்ததாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலை வந்து மார்பிளில் இருக்குது, இன்னொரு சிலையில் வட இந்திய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இதை மேலே நம்ம கண்டுபிடிச்சி எந்த கோவிலுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத இப்போ தாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து ஏற்கனவே ஒரு சர்வதேச குற்றவாளி தீனதயாளன் அந்தவர் இப்போ இறந்துட்டார், அவர் தான் நிறைய சிலைகளை வந்து விற்பனை செஞ்சதாக நம்ம வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த நபர்கிட்ட தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அக்ஷய திருதியையை ஒட்டி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 480 ரூபாய் குறைந்துள்ளது. ₹45,000 கீழ் இறங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 60 ரூபாய் குறைந்து 5,605 ரூபாயாக உள்ளது. இதன் மூலம் ஒரே நாளில் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 44,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று வெள்ளி ஒரு கிராம் 90 காசுகள் சரிந்து 80 ரூபாய் 40 காசுகளுக்கும், ஒரு கிலோ 900 ரூபாய் குறைந்து 80,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாளை அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் ஏதேனும் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்று நம்பப்படுகிறது. அக்ஷய திருதியையை ஒட்டி சென்னையில் உள்ள நகைக்கடைகளில் தங்கப் பொருட்கள் வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அக்ஷய திருதியையில் நகை வாங்கினால் தங்கம் பெருகும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் தங்கம் வாங்குவது வழக்கம். இதற்கு ஏற்றாற்போல ஒரு சவரன் தங்கத்தின் விலை 45,000 ரூபாய்க்கும் கீழ் குறைந்துள்ளது. இதனால் தங்க நாணயம் மற்றும் மோதிரம் ஆகியவற்றை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள லலிதா ஜுவல்லரி உட்பட பல்வேறு நகைக்கடைகளிலும் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் தங்க நகைகளை வாங்க வந்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி சலுகை விலையில் நகைகள் விற்பனை செய்யப்படுவதாக கடை நிர்வாகிகள் கூறினர். அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் ஓரளவுக்கு இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து இன்னும் நல்லாவே இருக்குது. ஸோ அக்ஷய திருதிக்காக லலிதாவில் என்ன ஸ்பெஷல்னா விஏ வந்து நம்ம ஏற்கனவே மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மி, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்காக 1% லெஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வைர நகைகளில் வந்து கேரட் இருக்கு 2,000 ரூபா கம்மி பண்ணி தரோம். காயின் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த அக்ஷய திருதி அப்போ வந்து நார்மலாக இருக்கிற க்ரௌடை விட அதிகமான க்ரௌடு இன்னைக்கு இருக்கும், 4 மணிக்கு 5 மணிக்கும் அதிகமாக தான் இருக்கும். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை மதமாறிய பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கிறிஸ்தவ அமைப்பினர் நன்றி தெரிவித்தனர். மதமாறிய பட்டியலின கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் வழங்கும் வகையில் அரசியலமைப்புச் சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை பேரவையில் கொண்டுவந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் தலைமையில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்தும் புத்தகங்களை வழங்கியும் அவர்கள் நன்றி கூறினர். இத்தகைய அருமையான ஒரு தனி தீர்மானமானது இந்திய அளவிலே ஒரு வரலாற்று மிக்க தீர்மானமாக இருக்கின்றது. இந்த தீர்மானமானது ஏனைய மாநிலங்களுக்கு உதவியாக இருந்து எல்லா மக்களும் சமம், ஜாதியின் மீது பிரிக்கக்கூடாது என்ற உணர்வை ஏற்படுத்தி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் இந்திய மக்கள் என்ற பாணியிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் சலுகைகளையும் கொடுக்க வழிவகுகின்றது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறுபான்மையினர் பிரிவு ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், பாதிரியார்கள் உள்ளிட்ட 500 மேற்பட்டோர் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குரு பயிற்சியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றிரவு 11:27 குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதையடுத்து திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் உள்ள குருபகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதற்காக கோவில் வளாகத்தில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 47 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 300 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் அமைந்துள்ள வசிஷ்டேஸ்வரர் கோவிலில்
இரவு சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்க வரும் பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையினரும் மருத்துவத்துறையினரும் தயார் நிலையில் உள்ளனர். சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த இரு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் ஏவுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதல் ஏவுதளத்தில் இருந்து பிற்பகல் 2:19 BSLV-C55 ராக்கெட் மூலம் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த 741 கிலோ எடை கொண்ட டெலியோஸ் 2 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளும் 16 கிலோ எடை கொண்ட லுமிலைட் 4 என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்படுகிறது. 586 புவி தாழ்வட்ட பாதை வரை நடைபெற இருக்கும் இந்த விண்வெளி பயணத்தில் PSLV ராக்கெட்டில் இருந்து எடுத்துச் செல்லப்படும் ராக்கெட்டை விட்டு பிரியாத கருவிகள் மூலம் சில அறிவியல் சோதனைகளும் நடத்தப்படவிருப்பதாக இஸ்ரோ கூறியுள்ளது. தொடர்ந்து வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் தனியார் செயற்கைக்கோள்களையும் ஏவுவதில் இஸ்ரோ முன்னணி வகித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இஸ்ரோ 4வது பெரிய செயற்கைக்கோளை ஏவுகிறது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.